ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு மீண்டுமாக உங்களை அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவனுடைய அழைப்பு குருக்கள், கன்னியர்கள், திருவரத்தாரர்களுக்கு மட்டுமா அல்லது உங்களைப் போல பொதுநிலையிலும் சேர்த்தா? இறைவன் அழைப்பு யாருக்கெல்லாம்? துறவரத்தாருக்கு மட்டுமா இல்லை இல்லறத்தாருக்குமா? துறவரம் பெருசா இல்லறம் பெருசா? பட்டிமூண்ட அப்பமா, துறவரம் பெருசா இல்லறம் பெருசா? நீங்கள் சொன்னால் இல்லறம் சொல்லுவீங்க, நான் இல்லறந்தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இல்லைனா நாங்கள் இல்லை, அப்படி தானே? இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. துறவரம் பெருசா இல்லறம் பெருசா என்று நான் பட்டிமூண்ட வைக்கிறத விட, எல்லோருமே கடவுளின் பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். தச்சீதி பணி செய்வது குருக்களுக்கு மட்டும்தான், அருள் சகோதரிகளுக்கு மட்டும்தான், துறவிகளுக்கு மட்டும்தான் என்கிற மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. நச்சீதி பணி செய்வது என்பது எல்லோரும் செய்ய அழைக்கப்படுகிறார்கள். திருமுழுக்கு பெற்றவர்கள் நிச்சயமாக அழைக்கப்பெற்றிருக்கிறார்கள். திருமுழுக்கு பெறாதவர்கள் கூட தங்களுடைய மதிப்பீடுகள் வழியாக நச்சீதி அறிவிக்க அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாம் வத்திக்கான சங்கம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஒரு காலத்து இரண்டாம் வத்திக்கான சங்கத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியராக இல்லையோ, யாரெல்லாம் யூதர்களாக இல்லையோ, அவர்களுக்கு மீட்பு கிடையாது என்கிற பார்வை இரண்டாம் வத்திக்கான சங்கத்துக்கு முன்பாக இருந்தது. ஆனால் இரண்டாம் வத்திக்கான சங்கத்துக்கு பின்பாக யாரெல்லாம் இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே மீட்பு உண்டு என்ற ஒரு புதிய பார்வையும் கொடுத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பினை உணர்ந்து, யாரெல்லாம் ஆண்டவர் தருகின்ற அந்த மதிப்பீடுகளை வாழ்கிறோமோ ஒவ்வொருவருக்குமே மீட்பு உண்டு என்பதை இந்த சங்கமானது வலியுறுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்க வேண்டிய வாசகங்கள் இறைவனுடைய அழைப்பை பற்றி நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைய தடவை பகிர்ந்திருக்கிறேன். நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அவ்வளோவா கோயிலுக்கு போனது கிடையாது, ரொம்ப ஆண்டவரை தேர்ந்தது கிடையாது. இப்போ 5 வருஷம் இஸ்லாமிய பள்ளியில் தான் படித்தேன். 6ஆம் கிளாஸ் வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இளையான்குடியில் இஸ்லாமிய பள்ளியில் தான் படித்தேன். யதார்த்தமாக கோயிலுக்கு போனேன், யதார்த்தமாக ஒரு ஃபாதரை பார்த்தேன், யதார்த்தமாக சாமியார் போறியான்னு கேட்டார், யதார்த்தமாக நானும் போனேன், யதார்த்தமாக குருமடத்துக்கு போனேன், யதார்த்தமாக படித்தேன், யதார்த்தமாக ஆண்டவர் அறிஞ்சேன், யதார்த்தமாக குருவாக உங்களுக்கு நான் நிற்கிறேன். எப்படி போனேன், ஏன் போனேன், எதற்காக போனேன் எதுவுமே தெரியாது. இதுதான் மறைபொருள். ஆண்டவர் எப்போ யார் அழைப்பார்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஏன் கிறிஸ்தவர்களாக உட்கார்ந்துருக்கிறீங்க, யாருக்காக தெரியுமா? ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் கிறிஸ்தவராக வாழ்வது என்பது ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் திருமுழுக்கு போற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது கடவுளின் திட்டம். யாரு எப்போ எதற்கு எந்த நேரத்தில் வேணும் என்பது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். கடவுள் நினைச்சார் அப்படின்னா ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ரெண்டு பிள்ளையாக இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இடத்துல வந்து ரெண்டு பிள்ளையும் சாமியாருக்கு போயிருக்காங்க, சிஸ்டராக போயிருக்காங்க. 5 பிள்ளையும் சிஸ்டராக போயிருக்காங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு, பையன் ஃபாதராக போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவர் பணிக்கு யார் தேவைன்னு நினைக்கிறாரோ அவர் தூக்கிட்டு போயிடுவார். உங்களை கூப்பிடலையா, ஏன் கூப்பிடலையா, ஐயோ நம்மளுக்கு அழைப்பு இல்லையோ அப்படி நினைக்கக்கூடாது. இந்த இல்லறத்தில் நீங்கள் ஆண்டவருடைய பணி செய்ய ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கிறார். துறவரத்தில் அவங்களுக்கு பணி செய்ய ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. இல்லறத்தில் நீங்கள் பணி செய்ய ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. அந்த அழைப்பை உணர்கிறோமா? அழைத்த கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஏன் ஆண்டவர் உங்களை திருமுழுக்கு என்ற அருள்சாதனத்தை கொடுத்து, ஒப்புரவு என்ற அருள்சாதனத்தை கொடுத்து, நற்குரணை என்ற அருள்சாதனத்தை கொடுத்து, உறுதிப்பூசன் என்ற அருள்சாதனத்தை கொடுத்து, திருமணம் என்ற அருள்சாதனத்தை கொடுத்து, நோயிற்பூச அருள்சாந்தை கொடுத்து ஏன் உங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்? நீங்களும் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து ஆண்டவருடைய பணியை நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இத்தகைய அழைப்பை கொடுத்திருக்கிறார். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. ஏன் கோயிலுக்கு வரல? அந்த சாமியார் சரியில்லை, ஒழுங்காக ஜெபிக்க மாட்டாங்க, ஒழுங்காக மறைவுற வைக்க மாட்டாங்க, ஒழுங்காக வந்து பூச வைக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய பணியா, அவங்களுடைய பிரச்சனையா? இல்லை, குருக்கள் ஒரு வழிகாட்டி அவ்வளோதான். ஆனால் ஆண்டவரை தேடுவது யாருடைய பொறுப்பும் கடமையும்?
தனிப்பட்ட ஒவ்வொருடைய கடமையும். அதனால தான் அகஸ்தியார் சொல்லுவார், நீங்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் கடவுளே இந்த இடத்துல இறங்கி வந்தாலும் உங்களை மீட்க முடியாது. நீங்கள் விரும்பலைன்னா கடவுளே இறங்கி வந்தாலும் உன்னை மீட்க வாப்பான்னு கேட்டால் கூட உங்களை மீட்க முடியாதான். ஏனென்றால் ஆண்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வதற்கு இந்த இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த உடல் என்பது ஆலயம், இந்த உடல் என்பது கடவுளின் ஆலயம், தூய ஆவியார் குடிகொள்ளக்கூடிய ஆலயம், இது நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த உடலை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார், இந்த ஆன்மா குடிகொள்வதற்காக கொடுத்திருக்கிறார். அந்த உடலை நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக பார்க்கிறோம்? ஆண்டவர் நமக்கு இயல்பாக கொடுக்கக்கூடிய இந்த உணர்வுகள் எதற்காக? அடுத்த நிலைக்கு செல்வதற்காக. மனித குலம் அடுத்த நிலைக்கு செல்வதற்காகத்தான் எல்லா உணர்வுகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவையற்ற உணர்வுகளை தூண்டி எழுப்பி உடலுக்கும் தூய ஆவிக்கும் எதிராக பாவம் செய்தும் என்று சொன்னால் கடவுள் தருகின்ற அழைப்புக்கு எதிராக செயல்படுகிறோம். இயேசுக்கு புகழ். புனிதம் என்பது, தூய வாழ்க்கை என்பது துறவரத்தாருக்கு மட்டுமல்ல, இல்லறத்தாருக்கும் தான். திருமணம் செய்தாலும் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், அழைத்த கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவியை தாண்டி பிற பெண்ணை பார்த்தாலோ, அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தாண்டி பிற ஆணை பார்த்தாலோ, கடவுளுக்கு முன்பாக நாம் அனைவருமே உபச்சாரம் செய்கிறோம், கடவுளுக்கு எதிரான பாவம் செய்கிறோம், ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராக பாவம் செய்கிறோம். சொல்ற ஆண்டவர், நாம் சிந்தனையால் நினைச்சா கூட அந்த பெண்ணோடு தவறான பாதையில் சென்றாயிற்று என்று மத்தையை நச்சியதிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அழைப்பை நாம் உணர வேண்டும். இல்லற வாழ்க்கையிலும் நாம் தூய வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம், துறவர வாழ்க்கையிலும் தூய வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த உடல் என்பது தூய ஆவியாருடைய ஆலை என்பதை உணர்ந்து இந்த உடலை பரிசுத்தமாக பாதுகாப்பது நம் ஒவ்வொருடைய கடமை. உடல் சுகத்திற்காக மது அருந்துவது, உடல் சுகத்திற்காக தேவையில்லாத போதை பழக்கங்களுக்கு உள்ளாவது, உடல் சுகத்திற்காக தேவையில்லாததெல்லாம் உண்பது, எல்லோருமே தூய ஆவியாருக்கு எதிரான பாவங்கள். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. நான் சொல்கிறது புரியுதா? நான் எதையோ சொல்லலை, விவிலியத்தில் உள்ளதான் சொல்கிறேன். என்ன சாமியார் இப்படிலாம் சொல்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க, விவிலியத்தில் இருப்பதை தான் சொல்கிறேன். இந்த உடலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தூய ஆவியாருடைய ஆலயமாக கொடுத்திருக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். இந்த உடலை பரிசுத்தமாக பாதுகாத்து என்னுடைய அழைப்பிற்கேற்ற வாழ்க்கையை வாழு என்று சொல்கிறார். ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி சாமுவேலை அழைத்த இறைவன், அந்திரேயா சீமோனை அழைத்த இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த அழைப்பை நாம் உணர வேண்டும், இந்த அழைப்பிற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இந்த அழைப்பிற்கு செவி கொடுத்து இறை அனுபவத்தை முழுமையாக உணர்ந்து அனுபவித்து அந்த அனுபவத்தை எவ்வாறு அந்திரேயா தன்னுடைய சகோதரருக்கு அறிவித்தாரோ, திருத்தூதர்கள் எல்லா மக்களுக்கும் அறிவித்தார்களோ, அதே போல நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் கூட நம்முடைய சிந்தனையின் வழியாக, நம்முடைய நல்ல செயல்களின் வழியாக, நல்ல வார்த்தையின் வழியாக, நல்ல வாழ்க்கையின் வழியாக, நல்ல ஒழு மதிப்பீடுகளின் வழியாக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இல்லை என்று சொன்னால் நான் பெற்ற திருமுழுக்கு முற்றிலும் வீண். ஏனென்றால் ஆண்டவர் திருமுழுக்கு என்ற இந்த அருள்சாதனத்தின் வழியாக ஆவியாருடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார், ஆவியாருடைய கொடைகளையும் கனிகளையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒப்புற அருள்சாதனத்தின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய மன்னிப்பை இரக்கத்தை முழுமையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். நற்குறளின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உடலையும் ஆன்மாவை உள்ளத்தையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உங்கள் உள்ளத்தில் வந்து தொட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு அதை பயபக்தியோடு இறை அச்சத்தோடு நாம் உணர்ந்து அதை வாங்குகிறோம். ஆண்டவர் இதை கொடுப்பது அவருடைய அழைப்புக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சாமுவேல் ஆண்டவருடைய அழைப்புக்கு உண்மையாக இருந்தார். எனவேதான் இஸ்ராயல் சமூகத்தினுடைய முதல் அரசர் யாரு? இயேசுக்கு புகழ். ஏன்னா டொலர் டொலர் டொலர்னு ட்ரெயின் போகிற மாதிரி போகுதுன்னு நினைக்காதீங்க, நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறனால தான் சொல்கிறேன். இஸ்ராயல் அரசர், இஸ்ராயல் சமூகத்தினுடைய முதல் அரசர் யாரு? யாரு? சவுல். அந்த சவுளை அருள்பொழிவு செய்த இறைவாக்கினர் யாரு? சாமுவேல். அப்போ சாமுவேல் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றதால் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் ஆபிரகாம் என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறார், ஆண்டவருடைய குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். எனவே விண்மீன்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உன்னுடைய வழிமரபை நான் பெருகச் செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.
நம்முடைய வழிமரபினை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதென்றால் நாம் அவருடைய அழைப்பை உணர்கிற போது நம்முடைய வழிமரபையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அதே போல ஆண்டவர் அந்திரேயை சீமோனை அழைக்கிறார். எதற்காக? அவருடைய பணியை செய்வதற்காக. வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அவங்க கேட்குறாங்க, எங்கே தங்கியிருக்கிய, வந்து பாருங்க. ஏன் ஆண்டவர் அழைக்கிறார்? ஏன்னா என்னோடு தங்கி அனுபவத்தை பெற்ற பிறகு என்னை பின்தொடராமா வேணாமா நீ முடிவெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி தான் ஆண்டவரோடு தங்கி இறை அனுபவத்தை பெறணும். ஜெபத்தின் வழியாக, இறை வார்த்தை வாசிப்பதன் வழியாக, தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் ஜெபிக்கிறதன் வழியாக நாம் ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெறும்போது தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். வியாபாரம் இருக்குது, படிப்பு இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது, இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 24 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. 24/7 உழைக்க நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஆனால் நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து நம்முடைய அழைப்பை உணர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆற்றலை, தெம்பை, ஆண்டவர் தேவையான வழிகாட்டுதலை, ஞானத்தை சாலமனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய வியாபாரமாக இருக்கலாம், நாம் செய்கிற தொழிலாக இருக்கலாம், எடுக்கின்ற நல்ல காரியங்கள் இருக்கலாம், ஆண்டவர் வெற்றியை தந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கு புகழ். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவனாக, ஒரு குருவாக, அருள் சகோதரிகளாக வாழ அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? ஆண்டவரோடு தங்கி ஜபத்தின் வழியாக எத்தனை பேர் குடும்ப ஜபம் சொல்கிறோம், யோசிச்சு பாருங்கள். வேலைகள் இருக்க தான் செய்யும், அதையும் கடந்து நாம் குடும்பமாக இணைந்து ஜபிக்கிற போது அந்த குடும்பம் பாறையின் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாகும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எவ்வளவு வந்தாலும் ஒருபோதும் அதை தாக்க முடியாது. ஏனென்றால் அந்த குடும்ப ஜபம் உங்களை காக்கும். அதை உணருங்கள் அன்புக்குரியவர்களே. பல நேரங்களில் டேக் இட் ஃபார் கிராண்டட், என்ன ஜபம், என்ன குடும்பம், என்ன பூசை, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அதுதான் நமக்கு ஆணிவேர். ஒரு இதயத்தை போன்றது. ஒரு மனுஷனுக்கு இதயம் இல்லைனா உயிரோடு வாழ முடியுமா? ஜபம் என்பது அப்படிப்பட்டது தான். எனவே அந்த அழைத்தலை நாம் இன்னுமாக உணர்ந்து ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ வேண்டும் சொன்னால் குடும்ப ஜபத்தை செய்யுங்கள். அதன் வழியாக வந்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரே, அந்த இறை அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெறுங்கள். பெற்ற அனுபவத்தை எவ்வாறு சீடர்கள் பிறருக்கு அறிவித்தார்களோ அந்த அனுபவத்தை பிறருக்கு நற்செய்தியாக, ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்களாக மாறி அதை அறிவியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதை குறித்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வழித்தோன்றலை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தேவையான அருளை, தேவையான ஞானத்தை, தூய ஆவியாருடைய கொடைகளின் கனைகளையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பொதுக்காலத்து 2 ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே இறைவனுடைய உம்முடைய அழைப்பை பற்றி உணர்வதற்கு நீர் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் கொடுத்த அழைப்பை முழுமையாக உணர்ந்து எல்லா சூழலிலும் நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்கவும், இல்லறத்திலும் துறவரத்திலும் நாங்கள் பிரமாணிக்கமாக இருந்து என்னாலும் உங்களுடைய நற்செய்தி மதிப்பீட்டுக்கு சாட்சியம் பெறவும், உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், தூய்மை போன்ற மதிப்பீடுகளை வாழ்ந்து நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், நான் உம்முடைய பிள்ளை, அடியான் என்பதை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும், அபிஷேகம் செய்யும், தூய் ஆவியான குடைகளை, கனிகளை தந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் ஜெபங்களிலும் நல்ல தந்தையே, ஆமீன்.